Hi friends, good evening. இது உங்கள் TAF IAS Academy தினசரி நடப்பு நிகழ்வுகள். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற நடப்பு நிகழ்வுகள் மே 8ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வுகள் கவனமா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங் டைம்ல நடைபெறக்கூடிய தேர்வுல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய சேனலை ஜாயின் பண்ணிக்கிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளையும் எழுதி நீங்கள் பயனடையலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய திருக்குறள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். 416வது குறள் அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்வி. வள்ளுவர் இந்த குறள் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் சிறிதளவாயினும் நல்ல சொற்களை கேட்க வேண்டும், கேட்ட அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும் சொல்கிறார். அதாவது மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அப்பப்போ என்ன செய்யணுமா, நல்ல சொற்களை எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாவது நம்ம நல்ல சொற்களை கேட்டோம்னு சொன்னால் அது நமக்கு பெரிய பெருமை தரும் அப்படிங்கிறத வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக இந்த திருக்குறளை சொல்கிறாரு. ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வு முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், மே 8ஆம் தேதியான இன்றைய தினம் வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே அண்ட் ரெட் கிரசன்ட் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக பார்க்குறோம். அதாவது உலக செஞ்சிலுவை சங்க தினம், அதாவது இந்த ரெட் கிராஸ் அமைப்பை தோற்றுவித்தவர் ஹென்றி டுனன் அவருடைய பிறந்த தினமான இன்றைய தினம் உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக செஞ்சிலுவை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதாவது உலகப்போர் காலகட்டத்தில் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலக செஞ்சிலுவை. அதாவது போரில் காயமடைந்த இருதரப்பு வீரர்களை, அவர் நம்ம நாட்டு வீரராக இருக்கலாம் இல்லை எதிர்நாட்டு வீரராக இருக்கலாம், இருதரப்பு வீரர்களையும் அவங்கள குணப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய வகையில் சிகிச்சைகளை மேற்கொள்ளாததுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தொடங்கப்பட்டேதான் என்ன அப்படின்னு சொன்னால் ரெட் கிராஸ். இன்றைக்கி உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளில் இதனுடைய கிளைகள் பறந்து விரிந்திருக்கு. இந்தியாவிலும் ரெட் கிராஸ் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை நிறைவு செஞ்சுருக்குது. போர் சமயங்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு காலகட்டங்களையும் பேரிடரான நிலைகள்லையும் இந்த அமைப்பை சார்ந்தவங்க மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த ரெட் கிராஸினுடைய நோக்கங்கள் என்ன, குறிக்கோள் என்ன, எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத இளம் தலைமுறையினர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் ரெட் கிராஸில் அவங்களையும் இணைந்து பணியாற்ற செய்வதற்குமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான தினமாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தினம். இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்ஸ்டாப்பபிள், அதாவது நிப்பாட்டாமல் நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வகையில், அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா பேண்டமிக்கான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கிராஸினுடைய சேவை அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் ஒரு பெரிய தேவையாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிறத மையமாக வச்சு அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மே 8ஆம் தேதியான இன்றைய தினம் உலகளாவிய அளவில் செஞ்சிலுவை சங்கத்திற்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, அதில் இளம் தலைமுறையினர் எவ்வாறு கலந்து கொள்ள செய்வது, இது சம்பந்தப்பட்ட புரிதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்ஸ்டாப்பபிள். நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றும் ஒரு மிக முக்கியமான தினம் தான், அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே 8ஆம் தேதியான இன்றைய தினம் இன்டர்நேஷ்னல் தலசீமியா டே அப்படிங்கிற டே அனுசரிக்கப்படுகிறது. தலசீமியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு நோய் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தலசீமியா, குறிப்பாக பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு பரவக்கூடிய ஒரு வியாதியாக, அதாவது நெருங்கிய சொந்தங்களுக்குள்ள திருமணம் செய்யக்கூடிய பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு நோயாக இந்த நோய் இருக்குது. அதான் இந்த நோயின் காரணமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய அளவு என்ன செய்யணும்னு சொன்னால் குறைந்து காணப்படும். ஹீமோக்ளோபின் தான் நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ ஹீமோக்ளோபினுடைய அளவு குறையும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதயம் மற்றும் இன்னும் பிற உறுப்புகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு குறைவு ஏற்படும். இதனால் பல்வேறு உடல் உபாதைகள், அதாவது இந்த தாலசீமியா அப்படிங்கிற நோயை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, மைனர் மேஜர்னு சொல்லி. இதில் மைனர் தாலசீமியா இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது, மேஜர் தாலசீமியா பார்த்திங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் இறப்புக்கே வழிவகுக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். உலகளாவிய அளவில் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு மரபணு சார்ந்த ஒரு பாரம்பரிய நோயாக இந்த நோய் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னு சொன்னால் அட்ரஸிங் ஹெல்த் இன்இக்வாலிட்டிஸ் அக்ராஸ் த குளோபல் தாலசீமியா கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த கருப்பொருளை மையமாக வச்சு அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இரத்தத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடு நோய்களில் ஒன்றான தாலசீமியா நோய் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக இன்றைய தினம் உலகளாவிய அளவில் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம்.
நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில மிக முக்கியமான நியமனங்களை நாம் இன்றைய வகுப்பில் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. பொறுப்பேற்றதுக்கப்புறமாக அரசினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக, அதாவது 48வது தலைமைச் செயலாளராக பார்த்தீங்கன்னு சொன்னால் வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். வே இறையன்பு ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு முன்னதாக அண்ணா மேலாண்மை நிலை இயக்குநர் ஜெனரலாக பொறுப்பில் இருந்தார். தற்சம் இவர் தமிழகத்தினுடைய புதிய 48வது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். 1988 ஐஏஎஸ் அதிகாரி இவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். 1987 ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி இந்தியாவிலே ஒட்டுமொத்தமாக 15வது ரேங்கும் தமிழ்நாட்டிலே முதல் ரேங்கும் எடுத்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியராக பொறுப்பில் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 8வது உலகத்தமிழ் மாநாட்டினுடைய தனி அதிகாரியாகவும் அதுபோக இன்ன பல துறைகளையும் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் செயலாளர் பொறுப்பில் இருந்து திறம்பட பணியாற்றிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறாரு. மாணாக்கர்களை உற்சாகம் அடைய செய்யக்கூடிய இளம் தலைமுறையினரை ஐஏஎஸ் பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு சுய முன்னேற்ற நூல்கள் உட்பட நிறைய நூல்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் எழுதியிருக்கிறாரு. ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். நேற்றைய தினம் முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் எழுதிய வையக தலைமைகள் அப்படிங்கிற நூலை முதலமைச்சருக்கு நினைவு பரிசாக இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வழங்கினார் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? இப்போ ரைட், நாம் முதல்ல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அப்போ இதுக்கு முன்னால் இருந்த தலைமைச் செயலாளர் என்ன துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்னதாக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ராஜீவ் ரஞ்சன். சரிங்களா? ராஜீவ் ரஞ்சன் தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ ராஜீவ் ரஞ்சன் மாற்றப்பட்டு புதிதாக வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம முதல் தகவலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சருக்காக 4 தனி செயலாளர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிலை 1, நிலை 2, நிலை 3, நிலை 4 சொல்லி 4 கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் நிலை 1 தலைமைச் செயலாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? இதில் 3 நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தை சார்ந்தவங்க, 1 நபர் கேரளாவை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி. சரிங்களா? தற்சமயம் உதயச்சந்திரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொல்லியல் துறையினுடைய ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். தமிழ்நாட்டில் சமச்சீர் பாடத்திட்டங்கள் கொண்டு வருவதற்கும் தற்சமயம் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளி பாடங்களில் பல்வேறு புதுமைகளை புகுத்துனதற்கும் பெயர் போன நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் உதயச்சந்திரன் ஐஏஎஸ். அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் துறையில் குறிப்பாக கீழடியில் நடைபெற்று வரக்கூடிய அகழாய்வு பணிகளில் மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணிகளை துரிதப்படுத்தி பல்வேறு பொருட்களை காட்சிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த தொல்லியல் ஆய்வுகள் வேகமாக நடப்பதற்கும் காரணகர்த்தாக்கள் ஒருவராக இருக்கிறவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் தேவண்ணா உதயச்சந்திரன். இவரை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதலமைச்சருக்கான தனி செயலாளர்களில் முதல் நிலை 1 நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பி உமானாத், இவரும் தமிழகத்தை சார்ந்தவர் தான். இவர் தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகத்தினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கிறார். இவர் மருத்துவரும் கூட அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம பார்த்த ரெண்டு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழக முதலமைச்சருக்குன்னு சொல்லி புதிதாக 4 தனி செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் நிலை 1 த உதயச்சந்திரன் ஐஏஎஸும் நிலை 2 பி உமாநாத்தும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தா அதுபோக நிலை 3 மற்றும் நிலை 4 இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்க்கிறோம். நிலை 3 யார் அப்படின்னு சொன்னால் எம்எஸ் சண்முகம். தற்சமயம் அருங்காட்சியகங்கள் துறையினுடைய ஆணையராக இருக்கிறார். இவரும் தமிழகத்தை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி தான். அடுத்த அனு ஜார்ஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில்துறை ஆணையராக தற்சமயம் இருக்கிறாங்க. இவங்க கேரள மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இவங்க 4 பேரை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதவியேற்றக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தனி செயலாளர்களாக நியமனம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற ஒரு புதிய துறை நாம் நேற்றைய தினம் வகுப்புலேயே பார்த்தோம். புதிதாக முதலமைச்சர் பதவியேற்றுக்கிட்டது அப்புறமாக தலைமை செயலகத்துக்கு போய் ஒரு 5 கோப்புகளில் கையொப்பமிட்டார். அதில் ஒரு கோப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்கள்கிட்ட இருந்து குறைகள் அடங்கிய மனுக்கள் எல்லாம் வாங்கினாங்க. நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் 100 நாட்களுக்குள்ள அந்த குறைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அறிவு செஞ்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில்
உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லியே ஒரு தனி துறையை டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த துறையினுடைய சிறப்பு அலுவலராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷில்பா பிரபாகர் சதீஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முன்னாள் கலெக்டராக பணியாற்றி இருக்கிறாங்க ஷில்பா. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையினுடைய இணைச் செயலாளராக தற்சமயம் பொறுப்பில் இருக்கிறாங்க. இந்த சிறப்பு அலுவலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்வருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் செயல்படுவார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் தற்சமயம் கணினியில் ஏற்றப்பட்டு வரக்கூடிய செய்திகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ரைட், அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற தனி துறை ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த துறைக்கான சிறப்பு செயலாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு அலுவலராக ஷில்பா பிரபாகர் சதீஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதுபோக இன்னும் ஒரு சில மிக முக்கியமான நியமனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னு சொன்னால் அரசினுடைய தலைமை கொறடாவாக கோ வி செழியன் அப்படிங்கிற நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், எம்எல்ஏ நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இவர் திருவிடை மருதூர் அப்படிங்கிற தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். திமுகவை சார்ந்தவர் சரிங்களா, கோ வி செழியன். அதாவது கொரடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சட்டமன்றத்தில் அந்த கட்சிக்கான எம்எல்ஏக்களுக்கு ஒரு லீடர் போன்றவர் சரிங்களா. இவருடைய ஆர்டர்ஸை கேட்டு எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒபே பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது எம்எல்ஏஸ் எல்லாரும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் கரெக்டாக கலந்து கொடுத்தாங்களா, இல்லை ஏதாவது ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள யாருக்கு ஆதரவாக வாக்களிக்க செய்யணும், இது சம்மந்தப்பட்ட பல்வேறு ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடிய நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் கொரடா சரிங்களா, ஒரு லீடர் போன்ற நபர். அதாவது சட்டப்பேரவையிலேயோ நாடாளுமன்றத்திலேயோ ஒரு கட்சிக்கு மூன்று உறுப்பினர்கள், மூன்று உறுப்பினர்கள் எம்எல்ஏ கூட எம்பிஸோ இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மூணு நபர்களில் ஒருத்தர் கொரடாவாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த அடிப்படையில் தமிழக அரசினுடைய கொரடாவாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கோவி செழியன் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அடுத்ததாக சென்னை மாநகரத்தினுடைய புதிய காவல் ஆணையராக சங்கர் ஜிவால் அப்படிங்கிற நியமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னால் மகேஷ்குமார் அகர்வால் இருந்தார், அவர் தற்சமயம் மாற்றப்பட்டிருக்கிறாரு. அடுத்தாக தமிழக உளவுத்துறை ஏடிடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக தாமரைக்கண்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா. காவல்துறை சார்ந்த நியமனங்கள் மூணு நியமனம் பார்த்தோம். சென்னை மாநகரத்தினுடைய புதிய காவலாணையர் யார் அப்படின்னு சொன்னால் சங்கர் ஜிவால் தற்சமயம் பொறுப்பேற்றிருக்கிறாரு. தமிழக உளவுத்துறை ஏடிடிஜிபியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரைக்கண்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா. நாம் இந்த இடத்த பார்த்தது ஃபுல்லாமே தமிழகத்தில் புதிய முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்தது அப்புறமாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு சில முக்கியமான நியமனங்களை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் யார் அப்படின்னு சொன்னால் என் ரங்கசாமி புதுவையினுடைய புதுச்சேரியினுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பு கொண்டிருக்கிறாரு. அதாவது தற்சமயம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 16 தொகுதிகளை என்ஆர் காங்கிரஸினுடைய கூட்டணி கைப்பற்றி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ரங்கசாமி புதுச்சேரியினுடைய 20வது முதலமைச்சராக 4வது முறையாக பொறுப்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஏற்கனவே இவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது ஏற்கனவே 2 முறை என்ன பண்ணியிருக்கிறாரு, புதுச்சேரியுடைய முதலமைச்சராக பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு தடவை காங்கிரஸ்லேருந்து வெளியேறி என்ஆர் காங்கிரஸை தோற்றுவித்ததுக்கு அப்புறமாகவும் ஒரு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. தற்சமயம் 4வது முறையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் முதலமைச்சராக பொறுப்பு கொண்டிருக்கிறாரு. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளில் புதுச்சேரியினுடைய தற்போதைய பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரங்கசாமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரியா. இப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய புதிய முதலமைச்சராக 20வது முதலமைச்சராக 4வது முறையாக என்ஆர் காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என் ரங்கசாமி பொறுப்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்புட்னிக் லைட் அப்படிங்கிற கொரோனா தடுப்பூசியை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸ்புட்னிக் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டோடு உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும், அது ரஷ்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரைட், நாம் இந்த இடத்துல பார்க்குறது ஸ்புட்னிக் லைட். ஏற்கனவே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்புட்னிக் 5V அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனா தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். அதாவது உலகத்தில் தற்சமயம் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய தடுப்பூசிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டோஸ் எடுத்துக்கொள்ளது. நம்ம இந்தியாவில் கூட கோவாக்சின் கோவிட் தான் பயன்படுத்துறோம், இதெல்லாமே 2 டோஸ் போடணும். ஆனால் நாம் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த ஸ்புட்னிக் லைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டோஸ் மட்டுமே போட்டால் போதும். அந்த 1 டோஸே நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். தற்சமயம் இந்த ஸ்புட்னிக் லைட்டுக்கு ரஷ்யாவில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரே ஒரு முறை மட்டுமே செலுத்தக்கூடியது. இதனுடைய செயல்திறன் 79.4% இருப்பதாக ஆய்வு முடிகள் தெரிவிக்கிறாங்க. பல்வேறு உலக நாடுகளும் இந்த ஸ்புட்னிக் லைட்டை வாங்குவதற்காக ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஒரு டோஸினுடைய விலை சற்றேறக்குறைய 700 ரூபாய் வரும் அப்படின்னு
மதிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த கவலை என்ன அப்படின்னு சொன்னால், ரஷ்யாவில் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய கொரோனா தடுப்பூசியான ஸ்புட்னிக் லைட்டுக்கு அந்த நாட்டில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுமித் மாலிக். சரிங்களா? சுமித் மாலிக் இந்தியாவை சார்ந்த ஒரு மல்யுத்த வீரர், தற்சமயம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இந்தியாவிலிருந்து ஏழாவது நபராக, அதாவது மல்யுத்த போட்டிகளில் ஏழாவது நபராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கான தகுதி சுற்றி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், பல்கேரியாவில் நடந்துச்சு. உலக மல்யுத்த தகுதி சுற்று போட்டி எங்கே நடந்துச்சு? பல்கேரியாவில். இதில் இவர் அரையிறுதி போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 125 கிலோ எடை பிரிவு, ஃப்ரீ ஸ்டைல் பிரிவு, இதில் இவர் வெனிசுலா நாட்டை சார்ந்த ஜோஸ் தியாஸ் ராபச்சே அப்படிங்கிற வீரரை வீழ்த்தினார் அரையிறுதியில். அரையிறுதியில் வீழ்த்தினதை வச்சு இவர் என்ன பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால், டோக்கியோ ஒலிம்பிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். சரிங்களா? அதாவது நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பல்கேரியாவில் நடந்த உலக மல்யுத்த தகுதி சுற்று போட்டியில் இந்திய வீரரான சுமித் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சுமித் மாலிக் 125 கிலோ எடை பிரிவில் அரையிறுதியில் ஒரு வீரரை வீழ்த்தினதன் காரணமாக டோக்கியோ ஒலிம்பிக் தகுதி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற கூடுதல் தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால், எம்ஒய் இக்பால். சரிங்களா? எம்ஒய் இக்பால் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இவர் யார் அப்படின்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகளில் ஒருவர் தான் யார் அப்படின்னு சொன்னால், எம்ஒய் இக்பால். சரிங்களா? உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக 2012 ஆண்டிலிருந்து 2016 கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்கிறார்னு சொன்னால், பணியாற்றி இருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக 2010 பொறுப்பில் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாட்னா, ஜார்க்கண்ட் போன்ற மாநில உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, உயர்நீதிமன்றங்களில் நீதிபதியாகவும் பொறுப்பில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? நீதித்துறையை சார்ந்து ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால், எம்ஒய் இக்பால். சரியா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகளில் ஒருவரான எம்ஒய் இக்பால் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகவும் பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. பாட்னா, ஜார்க்கண்ட் போன்ற உயர்நீதிமன்றங்களில் நீதிபதியாகவும் பணியாற்றி இருக்கிறார் அப்படின்ற கூடுதல் தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் ரீகேப் பார்க்கறதுக்குள்ள, ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மே 8 இன்றைய தினம் உலகளாவிய அளவில் வேர்ல்டு ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசண்டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தா, அதாவது உலக செஞ்சிலுவை சங்க தினம், செஞ்சிலுவை சங்கத்தை தோற்றுவித்த ஹென்றி டுன்னனுடைய பிறந்த தினத்தை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் செஞ்சிலுவை சங்கம்னா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, இளம் தலைமுறையினரை எப்படி இந்த செஞ்சிலுவை சங்கத்தில் இணைந்து பணியாற்ற வைப்பது, இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக உலகளாவிய அளவில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்ஸ்டாப்பபிள். நெக்ஸ்ட் நான் பார்த்த டே என்ன அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷனல் தேலசீமியா டே பார்த்தோம். அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் குறைவில் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி தான் என்னென்னு சொன்னால் தேலசீமியா. இந்த குறைபாடு குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அட்ரஸிங் ஹெல்த் இன் ஈக்வாலிட்டிஸ் அக்ராஸ் த குளோபல் தேலசீமியா கம்யூனிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்த்த தகவல், தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக MK Stalin பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக ஒரு சில பொறுப்புகளுக்கு மிக முக்கியமான நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிற தகவலை பார்த்தா, அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய 48வது தலைமைச் செயலாளராக V.IS அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் இதற்கு முன்னால் அண்ணா மேலாண்மை நிலை இயக்குநர் ஜெனரலாக பொறுப்பில் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஏற்கனவே இருந்த ராஜீவ் ரஞ்சன் தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. V.IS தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த நேரத்தில் முதலமைச்சரை சந்தித்து தான் எழுதின வையக தலைமைக்குள் அப்படிங்கிற நூலை பரிசளித்தார் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்ததாக புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சருக்காக 4 தனிச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிலை 1, 2, 3, 4 நிலை 1 உதயச்சந்திரன் IAS, இதற்கு முன்னால் தொல்லியல் துறை ஆணையராக பொறுப்பில் இருந்தார். நிலை 2 P. Umanath IAS, தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகத்தின் நிர்வாக இயக்குநராக பொறுப்பில் இருந்தார். நிலை 3 MS Sanmugam IAS, அருங்காட்சியகள் துறை ஆணையராக பொறுப்பில் இருந்தார். நிலை 4 அனுஜார், தொழில்துறை ஆணையராக இருந்தாங்க. இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சருடைய புதிய தனி செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் முதல் 3 நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தை சார்ந்த IAS அதிகாரிகள், அனுஜார்ஜ் மட்டும் கேரளாவை சார்ந்தவங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற ஒரு புதிய துறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது தேர்தல் காலகட்டங்களில் பல்வேறு தொகுதிகளில் முதலமைச்சர் MK Stalin என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், பொதுமக்கள்கிட்ட இருந்து குறைகளை மனுவாக பெற்றார். அந்த குறைகளுக்கு தான் பதவியேற்ற 100 நாட்களுக்குள்ள தீர்வு காண்பேன் அப்படிங்கிற சொன்னார். அந்த அடிப்படையில் ஒரு புதிய துறை உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த துறையோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் தொகுதியில் முதல்வர். இதற்கு சிறப்பு அலுவலராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஷில்பா பிரபாகர் சதீஷ் அப்படிங்கிற IAS நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முன்னாள் கலெக்டராகவும் பொறுப்பில் இருந்தவங்க.
மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை இணைச் செயலாளராக தற்சமயம் பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இந்த சிறப்பு அலுவலர் முதல்வருடைய நேரடி கண்காணிப்பு கீழ் செயல்படுவார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அடுத்ததாக தமிழக அரசினுடைய தலைமை கொறடாவாக சட்டப்பேரவையில் செயலாற்றக்கூடிய கொறடாவாக திருவிடை மருதூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கோவி செழியன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. சென்னை மாநகர காவல் ஆணையராக சங்கர் ஜிவாலும், தமிழக உளவுத்துறை ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதமும், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக தாமரைக்கண் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கூடுதல் தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்ததாக புதுச்சேரி மாநிலத்தினுடைய 20வது முதலமைச்சராக என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என் ரங்கசாமி பொறுப்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் அந்த யூனியன் பிரதேசத்தினுடைய தற்போதைய பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் இவருக்கு பதவிப்பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. 4வது முறையாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் புதுச்சேரியினுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அடுத்ததாக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டுள்ள உருவாக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு தடவை மட்டுமே செலுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலான கொரோனா தடுப்பூசியான ஸ்புட்னிக் லைட்டுக்கு ரஷ்யா அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. இதனுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 79.4% செயல்திறனோடு இது செயல்படக்கூடியது. இது ஒரு தடவை மட்டுமே செலுத்தி கொண்டால் நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்தியாவை சார்ந்த மல்யுத்த வீரர்கள் ஒருவரான சுமித் மாலிக் 7வது நபராக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். அதாவது மல்யுத்த வீரர்களில் 7வது நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பல்கேரியாவில் நடந்த உலக மல்யுத்த தகுதி சுற்று போட்டியில் வெனிசுலா நாட்டு வீரரை அரையிறுதியில் வீழ்த்தினதன் மூலமாக இவர் இந்த சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். இறுதியாக நம்ம பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகளில் ஒருவரும், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர்கள் ஒருவருமான MY இக்பால் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.